இன்றைய டாபிக் ஆனது பூரண இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டி பற்றி சுருக்கமாக சொல்ல போகிறேன். நம்மளாம் இன்ஃபினிட்டினாக்க 1/0 வச்சுக்கிறோம். இப்போ வாழ்க்கையில் இன்ஃபினிட்டி எல்லாத்தையும் வந்துட்டுருக்கு. நம்ம ஹோல் சப்ஜெக்டே மூணாக பிரிக்கலாம். பிரபஞ்சம், பிரணவம், மாயை. பிரபஞ்சன்றது ரிலேட்டிவ் வேர்ல்டு, அடுத்தது பிரணவன்றது அப்சல்யூட் வேர்ல்டு, மாயன்னு ஒரு பிரிட்ஜு. பிரணவம் ஒரு பக்கம் இருக்கும், பிரபஞ்சம் ஒரு பக்கம், நடுக்கணக்கு பிரிட்ஜு வந்து மாயன்னு சொல்லுவோம். ஸோ பிரபஞ்சம் பார்த்தாக்க அனந்த கோடி கதாபல் இருக்காங்க, அவங்களுடைய சூட்சம் பார்த்தாக்க எல்லா உயிர்களும் ஒன்று. அடுத்து பிரணவம், அனந்த கோடி கதாபாத்திரங்கள், ஆனால் வந்து சூட்சம் வேணால் எல்லா உயிர்களும் ஒன்று. மாயும் அதேமாதிரி தான். இப்போது இதெல்லாம் கனெக்ட் பண்ணாக்க பிரபஞ்சம், பிரணவம், மாயைக்கு காமனாக ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த ஃபேக்டர் என்ன சொல்கிறாக்க ஆன்மான்னு சொல்கிறோம். அந்த ஆன்மா இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம். இப்போ அந்த லெவல் போயிட்டாக்க நமக்கு என்ன பேராக விஆர் இன்ஃபினிட்டி. நாம் எல்லோரும் பூரண பரிபூர்ண சம்பூர்ண வஸ்து, மதிப்பு அனந்த கோடி வராகன், எடை செலவு பூஜ்யம், ஆத்ம தர்சனம் எல்லோருக்கும், இருப்பவன் நான், ஆன்மா ஒருவன் மட்டுமே, எல்லோரும் என் பிரதிபிம்பங்கள். இந்நிலையில் யாரை பூஜிக்க தூஷிக்க நேசிக்க அதுதான் அந்த காலத்தில் யாதும் ஒரே யாவரும் கேளிர், ஒரே மொழி ஒரே நாடுன்னு சொல்லலாம். மீனிங்னா ஸ்தூலத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூற்றமெல்லாம் எல்லா ஆன்மாக்களும் ஒன்று. நன்றி, வணக்கம்.